ராமஜெயம் கொலை வழக்கு இருக்கு இல்லையா? ஆமாமா, ராமஜெயம் நேருடைய தம்பி, அவருடைய கொலை வழக்கு சம்பந்தமா துப்பு கொடுத்தா 50 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு அறிவிக்க போறாங்க. கிடைக்கும் எங்க வீடியோ பாருங்க, அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இங்க என்ன வரும்? சோஷியல் மீடியா ஐடி வரும், அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்க, அங்கேயும் வீடியோ வரும். அது மூலமா என்னெல்லாம் கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். சரி, ஓகே. வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? புரோக்கரேஜ் இல்லாம சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660008999. எங்களுக்கு கார் வழங்க வேண்டும். யாரு? எங்களுக்கு கார் வழங்க வேண்டும். எங்களுக்கு புரியல? புரியலையே. புரியும் பாரு. முதலமைச்சர் பல அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் மக்கள் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்க வேண்டும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டப்பேரவையில் கூறினார். ஓ, கார் இல்லாமல் எம்எல்ஏக்கள்ப்பா? காரே இல்லை, வெளியே போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு ஏன்? சட்டசபைக்கு வரதுக்கே நாங்கள் ஓலா கேப்பில் தான் போகிறோம். ஓலா கேப்பில் வரீங்களா? ஆமாம், அதுக்கு காசு கொடுக்குறதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் கொடுக்குறாங்க. அது கூட காசு இல்லையா? காசு இல்லைப்பா, அப்புறம் வாங்குற சம்பளம்லாம் மக்கள் பணிக்கே போயிடுது. ஏன்னா 1,50,000 மக்கள் பணிக்கு? ஆமாம், பின்ன அதுவும் பத்த மாட்டேங்குது. அதுக்கப்புறம் காரும் இல்லை, மக்கள் பணியெல்லாம் விரைந்து செய்யணும்னா எங்களுக்கு மகிழ்ந்து வேணும்ல. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? சாப்பாட்டுக்கு மற்றதுக்கெல்லாம் என்ன தம்பி, வீட்டு செலவுக்கு எல்லாம் லோன் போட்டு தான் பண்ணிட்டு. லோன் போட்டிங்களா? அம்மா, கஷ்டப்படுறீங்க போல. கார் வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சரிண்ணா, நம்ம வீடியோ மூலயமா இதில் கோரிக்கை வச்சுப்போம் தமிழக அரசுக்கு. வேறு என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கலாம்? வேறு என்னென்னா, அந்த பெசநகர் பக்கத்தில் ஒரு பீச் வரும். ஓகேண்ணா. ஆமாம், அவ்வளோதான். மற்றபடி நான் கொஞ்சம் போய் இழைப்பாரிட்டு வர்றதுக்கு. ஒரு 50 ஏக்கர் நிலம்ச்சுன்னா அதில் உழுது புழைச்சிக்குவீங்கல்ல? இல்லை, அது வந்து நம்ம முடிச்சுட்டு போகும்போது பார்த்துக்கலாம். முடிச்சுட்டு போகும்போது? ஆமாம், இப்போ அரசியல் தானே இருக்கும். அரசியல் முடிச்சுட்டு விவசாயத்துக்கு போகும்போது கொஞ்சம் நிலங்களும் கொடுத்தீங்கன்னா. ஒரு கார், ஒரு பெசநகரில் பெசநகரில் வீடு வீடு போதுமான. சரி சரி, வேற ஏதாவது வேணும்? வேற எதுவும் வேணாம், இப்போதைக்கு. சுதந்திர தினம் August 15, குடியரசு தினம் August 26, உழைப்பாளர் தினம் May 1, இதெல்லாம் கரெக்டா சொல்றானே. காந்தி ஜெயந்தி August 2. August 2டா? August 2 இல்லடா, எனக்கு நல்லா தெரியும். October 2. October 2 இல்ல, கிட்டோபர் 2 இல்ல, புது புரியுதா? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்துல ஒரு விஷயத்தை பேசுறாங்க, இவ்வளோ நாள் தப்பாக பேசிட்டு இருக்காங்க நம்ம. ஓ, இவ்வளோ நாள் சொன்னதுலாம் தப்பு. October 2ங்கிறதே தப்பு. August 2ங்க. அப்போ ஒரு முதல்வர் நினச்சா பிறந்தநாளே மாற்றலாம். பிறந்தநாள்லாம் ஒரு சின்ன விஷயங்க, முதலமைச்சர் செஞ்சால் எதோ ஒன்றா மாற்றலாம். எதெல்லாம் மாற்றலாம்? ஜப்பான் துணை முதல்வராக இங்க முதல்வர் ஆகலாம், இந்த முதல்வர ஜப்பான் துணை முதல்வர் ஆகலாம். ஓஹோ, பல வித்தைகளை செய்ய முடியும். அக்டோபருக்கும் ஆ, ஆகஸ்டுக்கும் ஆ, அதில் ஏதோ டங் ஸ்லிப் ஆகி மாற்றி படிச்சுட்டாரு. அதுக்கு இங்கேருந்து ஜப்பான் போகிற துணை முதல்வரை கூப்பிட்டு வர்ற, என்னப்பா இதெல்லாம் பயங்கரமான ட்ரைனிங்காக இருக்குது. யார் கொடுக்குறான்? 2.2 பயங்கரமாக முட்டுறீங்களே. ட்ரைனிங் எப்படி? ஆர்மி ட்ரைனிங். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஊரில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. அங்கே மட்டுமா ஏற்படுது, தமிழ்நாடு முழுக்க தான் ஏற்படுது? நியூஸ் சொல்லிக்கிறேன் உடனே. இல்லைண்ணே, மன வருத்தம்ண்ணா. என்னண்ணா இது? சரி விடுப்பா, அங்கேயும் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுருக்குது. உடனே அந்த ஊர் மக்கள்லாம் கோவப்பட்டுருக்காங்க. சரி, கோவப்பட்டு பயங்கரமாக அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டுருக்காங்களா? இல்லை இல்லை இல்லை, அங்கே இருக்கிற இபி ஆஃபீஸை போய் அடித்து உடச்சி அங்கே இருக்கிற வயர்மேனெல்லாம் பிடிச்சி தலையை மண்டையில் உடச்சிட்டாங்கப்பா. மண்டையை உடச்சிட்டாங்களா? ஆமாப்பா. என்னப்பா இப்படிலாமாப்பா கோவப்படலாம்? ஆமாண்ணா, பின்ன கரண்ட் வரல என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் பண்ணுவாங்க. ஓ, அப்படிதான் பண்ணுவீங்க? ஆமாம், கரண்ட் வரல கஷ்டப்படும், கஷ்டமாக இருக்குல்ல. சரி, அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ஏதாவது இந்த மாதிரி கோவப்பட்டுருக்கீங்களா தம்பி? அது வந்து இல்லை தம்பி, போலீஸ் விட்டு நம்மளே அடிக்க மாட்டாங்க. அப்போ யாராவது திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள அடிப்பீங்க. ஆமாம் தம்பி, நியாயமாக இருக்காப்பா. லைன்மேன் என்னப்பா பண்ணுவார்? அப்படியாப்பா கோவத்துக்கு லைன்மேன் லைன் கொடுக்கணும். ஆ, அப்படி சரி போ. இன்னும் 4 நாளைக்கு உனக்கு கரெக்ட் கிடையாது போ. ஆனால் எனக்கு கொசு கடிக்குதுன்னு கொசு கடியிலே தூங்கு போ. நம்ம காமராஜர் ஐயா இறந்துட்டாருந்தான் நீ நினச்சிட்டு இருக்க? ஆமாண்ணே, உண்மைதானே? இல்லை இல்லையா, அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
என்னடா சொல்ற? உன்னோட வடி உன்னோட வடிவில ரொம்ப ஓவர். சரியா வேண்டாம். இல்ல நீ காமெடிக்கு அவரும் நம்ம முதல்வர் வேணாம் நம்ம முதல்வர் ஐயாவுடைய உருவத்துல வாழ்ந்துட்டு முதல்வர் ஐயா உருவத்துல யார் சொல்லியிருப்பா? கூட்டணி கட்சி தெரிஞ்சு யாரும் சொல்லியிருப்பாங்கப்பா இதெல்லாம் இல்லையா? திமுக காரணம் யாரும் சொல்லியிருப்பாங்கப்பா இல்லை இல்லையா? ஸ்டாலின் சொல்லிட்டாரு. தொகுதிக்கு அதிகமா நிதி ஒதுக்குவாங்க நினைச்சுக்கிறது தானே. நீ விஜயமே நினைச்சுக்கலாம். மறுபடியும் பரவுதுப்பா, அதனால எல்லாரும் மாஸ்க் போடுங்கப்பா. தமிழ்நாட்டுல மாஸ்க் போடலன்னா ₹500 ஃபைன்ப்பா அப்படின்ட்டாங்க. கேமரா முன்னாடி வந்தா கூட மாஸ்க் போட்டுக்கணும் போல தோணுது. திரும்பி ஆரம்பிக்குதானே, மறுபடியும் முதல்ல இருந்தா மறுபடியும் லாக்டவுனா காப்பாத்த போராடுறப்பா, நான் வாழ்கிற பூமியை காப்பாத்த போராடுற ஆளுப்பா. நாங்க